ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. நம்ம சேனலில் கிட்ஸுக்கும் சில வீடியோஸ்லாம் போடலாம், ரெசிபீஸ்லாம் போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து கிட்ஸு ஸ்பெஷலில் லிவர் சாப்பாடு செய்ய போகிறோம். இந்த லிவர் வந்து கோழி லிவர் யூஸ் பண்ணி லிவர் கூட்டு மாதிரி வச்சு சமைக்க போகிறோம். இது வந்து ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. அது கூட ஒரு முட்டையும் நம்ம வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டினோம்னா நல்ல ஆரோக்கியமாக வளருங்க குழந்தைங்க. அதுக்காக இன்றைக்கி இப்படி ஒரு சாப்பாடு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த சாப்பாடை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த கிட்ஸுக்கு ஆன லிவர் ஃப்ரை இது வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து முதல்ல இந்த ஒரு 100 கிராம் கோழி லிவர் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 6-7 மிளகு, அவ்வளோதான் காரம் நம்ம போடுப்போம். ஏன்னா இது வந்து ஒரு வயசுலேருந்து ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஜீரகம் மட்டும் கொஞ்சம் நிறையா வச்சுக்கலாம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், பூண்டுல இருக்கிற ஒரு லைட்டு காரம் இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த இது டிஷ்ஷுக்கே காரம் கொடுக்க போகுது. அதனால் அந்த பூண்டு வந்து ஒரு 8-10 பூண்டு வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு தேங்காய் வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், நல்லெண்ணெய், உப்பு இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு இதுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த தேங்காய், இந்த பூண்டு, இந்த மிளகு, அப்புறம் இந்த ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு இதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை முதல்ல நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஈரெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். லேசாக வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு இந்த மசாலா எல்லாம் நம்ம இதில் ஊற்றிடணும். இன்னும் இதுக்கு நம்ம உப்பு போடலை. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், அதனால நல்லெண்ணெய் ஊற்றுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து பாருங்கள், நல்லா இதை கிண்டி விட்டுடலாம். அதுலேயே நிறையா தண்ணி வந்துடும், உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி தேவையில்லை. இப்போ இதை அடுப்பை ஸ்லிம் பண்ணி நம்ம மூடி வைக்கலாம். இது வேகட்டும் கொஞ்ச நேரம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு வெந்திருக்குன்ட்டு. பாருங்க, இன்னும் தண்ணி குறையில, நல்லா வெந்திருக்கு. இப்போ இது வந்து நல்லா அப்படியே ஓப்பன் பண்ணியே கொஞ்ச நேரம் வேக விடலாம். இது வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. அதனால் இது இப்போ ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே இதை விட்டோம்னா ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வந்து பிள்ளைகளுக்கு நல்லா கொடுக்கலாம் நம்ம. அந்த அளவுக்கு இது சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் சாதம் போட்டு அதில் இந்த இதை கொஞ்சம் எடுத்து போட்டு நல்லா இப்படி பெசரிட்டு இதவே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இது கூட அப்படியே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும். இது வந்து கிட்ஸ் ஸ்பெஷல், சூப்பர். இப்போ எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கணும். பாருங்கள், கிட்ஸு ஸ்பெஷல் லன்ச் ரெடி ஆகிடுச்சு.
நல்ல ஹெல்த்தியான ஒரு முட்டை வச்சுருக்கேன், அதோட கொஞ்சம் கோழி லிவர், அதோட சாதம் அந்த கூட்டுலேயே போட்டு பெரட்டி நம்ம கொடுத்துடலாம். சூப்பரான ஒரு லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த கோழி லிவர் சாப்பாடு கிட்ஸு ஸ்பெஷலில் எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த கோழி லிவரில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து இந்த பூண்டு நிறைய நம்ம போட்டு ஒரு கொஞ்சமாக மிளகு போட்டு இந்த மாதிரி நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இது வந்து இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளே ரொம்ப விரும்பி சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.